Powerful people come from powerful places. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி கேமர். ஸோ இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம் பாஸ் ஓகேவா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார் ப்ரோ எமோஜி பேக் போடுங்க ப்ரோ, எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா யாருமே கமெண்ட் பண்ணாத மாதிரி கமெண்ட் பண்ணிட்டார். எமோஜி பேக் வேறு லெவலு ஓகேவா ப்ரோ, நீங்கள் வேறு லெவல் ப்ரோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் போட்டது கிடையாது, நம்ம போகிறோம். ஸோ அதுக்காண்டியாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த ஒரு கமெண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டே இருக்கும். ஸோ ஓகே, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. எமோஜி பார்த்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நம்ம ஜிடி ப்ரோ நம்ம நாக்கத்தான் ஆட் பண்ணுவாங்கல்ல, சேட்னா சேடா ஆங்கிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணுவாங்க ஓகேவா. அந்த எமோஜி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த எமோஜி எங்கேருந்து எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாது ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமோஜிலாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச ஒரு 25 எமோஜி தந்துருக்கேன் கைஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரோம் போங்க நண்பா. ஸோ குரோமில் போய் என்ன பண்ணணும்னா, ஸோ எமோஜி பிஎன்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். எமோஜி பிஎன்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அடிக்க, அந்த எமோஜி பிஎன்ஜி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எமோஜி வரும். நான் காமிக்கிறேன் இல்லைங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எமோஜி வருது. ஆனால் இந்த எமோஜிலாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும், அவங்க ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லைங்க ஓகே, இந்த இங்கே தெரியுதா ஸ்மைலி பிஎன்ஜின்னு இந்த எமோஜி ஒரு எமோஜி கிடச்சா போதும் அந்த எமோஜி இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான எமோஜி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா. இந்த எமோஜி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு வெள்ளையாக தெரியும். ஆனால் நான் தந்திருக்கிற எல்லாமே பிஎன்ஜி, அதாவது பின்னாடி எதுவுமே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு கீழே உள்ளது 25 எமோஜி தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் மட்டும் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வேறு லெவலும் ஓகேவா. நீங்கள் கட் அவுட் பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகே. நான் எல்லாமே சொல்லித்தரேன் ப்ரோ, நீங்கள் தந்திருக்கிற 25 எனக்கு பிடிக்கல ப்ரோ, நான் குரோம் லோன் பார்த்தேன் எப்படி ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, அது எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பாஸ் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரோமில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா எக்கச்சக்கமான எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு எமோஜி கிளிக் பண்ணால் போதும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணால் நான் என்னென்ன எமோஜி தந்திருக்கேன் அது எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேங்க ஓகேவா. ஸோ ஓகே கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பிக்சார்ட்டில் எடிட் ஃபோட்டோ தந்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிலது பிஎன்ஜி இல்லாமல் இருக்குது, நான் ஒரு 25 பிஎன்ஜியோட தந்தினேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்குல்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாகவே நானே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஹாப்பி சேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோஜிலாம் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபில் போய் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிடுவோம். ஏன்டா ஃபோட்டோ ஆட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏன் அப்படின்னா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி உள்ளது வந்து நான் போட்டு காமிக்கிறேன். 25 ஃபோட்டோ தந்திருக்கேன், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரோமில் ஒன்று பிடிச்சிருக்கோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து கட் அவுட் பண்ணணும் ஓகே. நான் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடு ஃபோட்டோ தந்து பார்த்தீங்கன்னா நான் 25 தந்திருக்கேன்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுனா ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ நீங்கள் தம்னல் வைக்கிறப்போ இங்கே சின்னதாக இடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இடம் இடம் இருந்தால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி எமோஜி வைக்கலங்க. ஸோ கரெக்டான எமோஜியாக வைங்க, ஆங்கிரின்னா ஆங்கிரி, சேட்னா சேடு, அப்புறம் வந்து சிரிக்கிறதுனா சிரிக்கிறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஓகேவா. ஸோ இல்லை ப்ரோ, நான் வந்து இப்போ குரோமில் டவுன்லோட் பண்ணேன் ப்ரோ, எனக்கு எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் தந்திருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு டைமும் மிஞ்சும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடவும் தேவையில்லை, நான் குரோமில் டவுன்லோட் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வரும். அதனால் பார்த்தீங்கன்னா குரோமில் டவுன்லோட் பண்ணதை கட் அவுட்னு இருக்கும், அந்த கட் அவுட்டை கொடுத்து ஸோ நீங்கள் மாதிரி கரெக்டாக கட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமோஜியை தேடணும். ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் தந்திருக்கிற 25 எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா. ஸோ பார்ட் 2 கூட போடலாம், அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ், 200 லைக்கு வந்தால் போதும் ஓகேவா. ஸோ 1000 வியூஸ், 200 லைக், 200 கமெண்ட்டு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் இந்த வீடியோ வரும், அடுத்த செகண்ட்லாம் வராது, நான் மேக் பண்ணி போட்டுருவேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஓகேவா. இப்போ ஏன்டா வெளியே போகிறேன்னா, இப்போ வந்து பேக்ரவுண்டில் பிளாக் கலரை கிளிக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன், நான் என்னென்ன எமோஜி தந்திருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னு ஸோ எல்லாமே. ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமோஜியில் போய் நான் வந்து என்னென்ன எமோஜி வந்து உங்களுக்கு தந்திருக்கேன்னா, ஒரு சில எமோஜிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி ஃபன்னான எமோஜிலாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பாருங்கள், உங்கள் தம்ப்னெயில் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பெரிய பெரிய யூடியூப்பில் கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இந்த எமோஜிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் இந்த எமோஜி பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து பிஎன்ஜியாகவே தந்துட்டேன், நீங்கள் இந்த மாதிரி கட்டோடெலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஜஸ்ட்டு கீழே வந்து டவுன்லோட் பண்ணாலே போதும், மிச்சப்படி எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாடு ரிவ்யூ அதுக்கு வந்து கொடுப்பாங்க, எத்தனை பேருக்கு கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தெரிய பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எமோஜிலாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஆட் பண்ணது கிடையாது, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்திருக்கேன் ஓகேவா. ஸோ அப்புறம் வந்து இது வந்து ஒரு கோபமான செயல் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு
ஒரு எமோஜி ஆட் பண்ணுங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி ப்ரோலாம் இதை ஆட் பண்ணுவார் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஏ ப்ளஸ் எமோஜிலாம் ஓகே வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோஜி வந்து நான் காமிக்கிறேன், அது வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சேட் எமோஜி, நான் வந்து ஒரு சில அது என்னது ஸோ வேறு லெவல் எமோஜிலாம். இது வந்து நீங்கள் இப்போ வந்து க்ரோமில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து நீங்கள் கட் அவுட் கொடுத்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பாஸ் ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா குரோமில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிக்சார்ட்டில் வந்து கட் அவுட் பண்ணுங்கள் நண்பாஸ் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வந்து கட் அவுட் பண்ணுறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் சிரிக்கிறேன்னு. இது என்னென்ன அப்படியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சால் கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது இந்த வீடியோ மேக்ஸிமம் ப்ரைமில் தான் ஓடும்னு நினைக்கிறேன். இந்த எமோஜிலாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், லிங்க்கெல்லாம் இருக்காது, நான் எல்லாமே பிஎன்ஜியாகவே தந்திருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் அவுட் கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நண்பாஸ் ஓகேவா. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா வேறு லெவல் நண்பா அப்படின்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஏ ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய இருக்காது ஏ ப்ளஸ் எமோஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபன்னியான எமோஜினா இதுதான் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னி எமோஜி நான் பார்த்ததே கிடையாது. இது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னன்னு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கான் நம்ம எமோஜி பையன் அப்படின்னு. இந்த எமோஜி ஆட் பண்ணிங்கனா நிறைய பேர் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி எமோஜி ஆட் பண்ணுறப்போ. இந்த வீடியோ பெரிய பெரிய யூடியூபர் கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது, பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. ஸோ ஓகே, மறக்காம பார்த்தீங்கன்னா உங்களோட லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா தட்டி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மோட்டிவேஷன் அளிக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் பாஸ் ஓகேவா. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ பை கைஸ் ஓகேவா. பை பை.